ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பயங்கர பிரைட் அண்ட் சன்னி வெதர் மெல்பர்னில், சுளீர்னு அடிக்குது கண்ணில் கண்ணில் வெயில். ஆக்சுவலாக இன்றைக்கி பட் சில்லுன்னு இருக்குது வெதர், ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் வெதர். ஸோ கார்டனில் தான் இருக்கேன், கார்டன் பெட்டில் தான் பார்த்துட்ருக்கீங்க, நடுவில் இருந்துட்டுருக்கேன். இன்றைக்கி பயங்கர எக்ஸைட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, காலிஃப்ளவர் ஹார்வெஸ்ட். நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கார்டனிங் பண்ணிகிட்ருக்கோம். காலிஃப்ளவர் நான் முன்னாடி போட்டதில்லை, கேபேஜ்லாம் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. காலிஃப்ளவர் வந்து நம்ம பண்ணதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஹெட் ஃபார்மாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், காலிஃப்ளவர் வந்து கூல் கிளைமேட்டில் நல்லா வளரும். ஸோ எங்கள் ஆஸ்திரேலியாவில் கோல்ட் வெதர் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ சம்மரில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஹெட் ஃபார்மேஷன் நல்லா இருக்காது, லீவ்ஸ்லாம் பயங்கரமாக கேர்ல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து க்ரோத் ப்ராப்ளம் இருக்க நார்மலாக இருக்காது. ஆக்சுவலாக சம்மர் ரொம்ப ட்ரை சம்மரில் ட்ரை பண்ணிங்கன்னா, கூல் வெதர்னால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது கேபேஜஸ் ப்ரக்கோலி எல்லாமே வந்து கூல் வெதர் வந்து ரொம்ப நல்லா அந்த ஹெட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப பல்ஜியாக பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நிறைய போட்டிருக்கேன், ஆக்சுவலாக ஒரு 8-9 இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஹெட் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட். இப்போ தான் ஒரு சின்ன சின்னதாக இருந்தது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி. இப்போ அதுக்குள்ளே வித்தின் 2-3 வீக்ஸில் பயங்கர பெருசாக அந்த ஹெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா சன்லைட்டும் நல்லா இங்கே டேரெக்டாக அடிக்குது, ப்ளஸ் கோல்டு வெதரும் இருக்குது. ஸோ அதனால் பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துருக்கு. ஒயிட் காலிஃப்ளவர் தான் நிறைய பார்த்துருக்கோம். நான் வந்து பர்பிள் காலிஃப்ளவர்லாம் கூட போட்டிருக்கேன். இன்னும் இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இதெல்லாம் பர்பிள் காலிஃப்ளவர். ஆக்சுவலாக இது இந்த கடைசியில் இருக்குது பார்த்திங்களா, பர்பிள் காலிஃப்ளவர். அது இதெல்லாம் வந்து பர்பிள் கேபேஜ். இது இதுவும் பர்பிள், இது காலிஃப்ளவர், இதுவும் பர்பிள் கேபேஜ், இது வந்து பர்பிள் காலிஃப்ளவர். இதெல்லாம் வந்து நார்மல் காலிஃப்ளவர். இதெல்லாம் எங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நார்மல் காலிஃப்ளவர். வாங்க இப்போ காலிஃப்ளவர் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை? எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ப்யூர் பாருங்களேன். ஸ்னோ ஒயிட்னு, அவங்க ஸ்னோ ஒயிட் கலரில் இருக்குது. அப்படியே ஒரு டாட் இல்லை. நானால் தான் டக்குன்னு ஆவஸ் பண்ணலான்னு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இது மாதிரிலாம் இப்போ விட்டு எதாவது பூச்சி கீச்சி கடிச்சிச்சுன்னு அப்புறம் கஷ்டமாயிடும் நமக்கு. ஸோ அதனால் வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது வந்து ஒரே தடவை ஹாவஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த கேபேஜாக ப்ரோக்கோலியை சரியாக தெரியல, நீங்கள் அந்த ஹெட்டை கட் பண்ணிட்டீங்கனாலும் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த ஹெட்டை. பட் சின்னதாக இருக்கும் கம்பேரட்டிவ்லி. பட் இந்த காலிஃப்ளவர் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நீங்கள் ஒரு தடவை அப்படியே அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து வேண்டியதான். கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஹெட் ஃபார்மேஷன்லாம் இருக்காது. அதனால் அப்படியே கட் பண்ணியும் எடுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக அந்த பிளான்ட்டையும் அப்படியே யூனோ எடுத்துடலாம், ரூட்லேருந்து அப்படியே எடுத்துடலாம். பார்க்கலாம், நான் கத்தி கொண்டு வரல. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் யூனோ அப்படியே எடுத்துடலாம், இந்த இடத்த ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ வந்து இது ஆல்மோஸ்ட் சீடு இல்லை, சாப்ளிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், சின்ன சாப்ளிங்ஸ் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து வாங்கி வந்து போட்டு கிட்டத்தட்ட 2.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2.5 மாதம் மேலே இருக்கும். பட் டைம் ஆகும், ஒரு 3 மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். அடேங்கப்பா, எடுத்தாச்சு வெயிட்டுங்க, பயங்கர வெயிட்டு. ஒரு கையில் தூக்கியாச்சு, செமையாக இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுற பாருங்க, எப்படி இருக்குது பாருங்களேன். உள்ளே போகலாம் வாங்க. சம ஃபீலிங்க, சம ஃபீலிங் பாருங்கள். எல்லோரும் வந்து எதோ செல்ஃபி எடுக்கிறாங்க நம்ம கார்டனில் வந்து. அதனால் என்ன, எடுத்துப்போம். நான் வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்னோ ஒயிட்டு. இருங்க லீஃப்லாம் நான் தள்ளிடுறேன், உங்களுக்கு அப்போ தான் நல்லா தெரியும். நம்ம வீட்டில் போய் பிரிச்சுக்கலாங்க பாருங்க. பயங்கர பெரிய ஹெட்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஹவர்ஸ்க்கு ஓகேங்க, ப்யூராக இருக்குது. இங்கே பாருங்க சைடுலாம் இருக்குது, ஒரு பொட்டு ஒரு பூச்சி எதுவுமே கடிக்கல, பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து ஹெவி நைட்ரஜன் கன்சியூம் பண்ணுங்க, அதனால் வந்து ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் சாயில் வந்து ரொம்ப வெல் ட்ரைன் சாயில் இருக்கணும். ஸோ நல்ல லூஸாக சாயில் போட்டு காம்போஸ்ட்லாம் போட்டு நல்ல சாயிலாக வைங்க. அதுக்கப்புறம் நைட்ரஜன் நிறையா பிளான்ட் சாப்ளிங்ஸ் வச்சுட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே நைட்ரஜன் நிறைய ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி பயங்கர பெருசாக வளரும் லீஃப். வளர்ந்த உடனே நீங்கள் கொஞ்சம் லிக்விட் நைட்ரஜன் இல்லைன்னா நைட்ரஜன் வந்து ராக்கி வந்து கீழே கடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இன் ஒரு 40 டேஸ் இல்லைன்னா ஒன்ஸ் இன் 30 டேஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நைட்ரஜன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ஃபார்ம் ஆகும். மெயினாக சன்லைட் இருக்கணும், நல்ல கோல்ட் வெதராக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ட்ரை ஹாட் வெதராக இருந்தால் சம்மராக இருந்தால் இந்த ஹெட் ஃபார்மேஷனாக இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி இன்னும் நிறைய காலிஃப்ளவர், இந்த பர்பிள் காலிஃப்ளவர்லாம் வரும்னு நினைக்கிறேன். இந்த பர்பிள் கேபேஜ், நார்மல் கேபேஜஸ்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு, அதெல்லாம் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் நான். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.
ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் வேறு எதாவது எக்ஸைட்டிங் வீடியோவில் சீக்கிரம் பார்க்குறேன். சரியா, பாய்.